ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய அணியின் விக்கெட் கீப்பரான மகேந்திர சிங் தோனி தானா முன்வந்து ஓய்வு முடிவு அறிவிக்கல அப்படின்னா அவரை அடுத்தடுத்த போட்டிகளில் நாங்கள் தேர்வு செய்ய மாட்டோம், அவருடைய மரியாதையை அவரே காப்பாற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னு பிசிசிஐயோட தேர்வுக்குழு உறுப்பினர் ஒருவர் தற்போது தகவல் வெளியிட்டு ரசிகர்கள் எல்லாரையுமே ரொம்பவே அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்காங்க. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்திய அணிக்கு ஒரு வெற்றிகரமான கேப்டனா வளம் வந்தவர் தான் மகேந்திர சிங் தோனி. ஆனா அவரு 2015 உலகக்கோப்பையில தோற்ற பிறகு பாத்தீங்கன்னா அவர் மீது பல்வேறு விமர்சனங்கள் வந்து தன்னுடைய கேப்டன் பதவியை ராஜினாமா செஞ்சு விராட் கோலியோட தலைமையின் கீழ் விளையாடி வந்தாரு. இந்த 2019 உலகக்கோப்பையில ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட மகேந்திர சிங் தோனி லீக் போட்டியில கொஞ்சம் சுதப்பி இருந்தாலும் கூட கடைசியான அரையிறுதி போட்டியில பாத்தீங்கன்னா தன்னுடைய சிறப்பான ஆட்டத்தின் மூலமா இந்திய அணியை வெற்றிக்கு ரொம்பவே அருகில் அழைத்துட்டு போனாரு. இருந்தாலும் அவர் கடைசி கட்டத்துல ரன் அவுட் ஆன காரணத்தினால இந்திய அணி தோல்வியை தள்ளிவிட்டாங்க. 38 மகேந்திர சிங் தோனி எப்போது ரிட்டையர் ஆவாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்படுகிறது. இருந்தாலும் ரசிகர்கள் எல்லாருமே மகேந்திர சிங் தோனிக்கு ஆதரவாக குரல் கொடுத்து வராங்க. அதே போல முன்னாள் வீரர்கள் பலரும் மகேந்திர சிங் தோனி இப்போதைக்கு ரிட்டையர் ஆகக்கூடாது, 2020 உலகக்கோப்பை போட்டியில விளையாட வேண்டும் அப்படின்னு அவங்களுக்கு ஆதரவு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. தற்போது இது பத்தி பேசியிருக்கிற பிசிசிஐ தேர்வுக்குழு உறுப்பினர் ஒருவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மகேந்திர சிங் தோனி பழைய மாதிரி ஃபார்ம்ல இல்ல, அவரால் தற்போது முன்ன மாதிரி எல்லா பந்தையும் அதோடய எதிர்கொள்ள முடியல, கடைசி கட்டத்துல அவர் மெதுவா விளையாடுற காரணத்தால இந்திய அணி பல போட்டிகள்ல பாதிப்புக்குள்ளாகுது, இதனால அணியோட நலன் கருதி அவர் தானாகவே முன் வந்து ஓய்வு முடிவு அறிவிச்சிடணும், அப்படி அவர் ஓய்வு அறிவிக்கலன்னா அடுத்தடுத்த தொடர்கள்ல அவருடைய பெயரை நாங்களே எடுக்க மாட்டோம், அது அவருக்கு மேலும் பாதிப்புக்குள்ளாக்கும். 2020 உலகக்கோப்பை போட்டிக்கு இந்திய அணிக்கு நிறைய இளம் வீரர்கள் வர இருக்காங்க, இதனால மகேந்திர சிங் தோனி அவருக்கு எல்லாம் வழிவிட்டாகணும். அதே போல விக்கெட் கீப்பிங்க்கு இளம் வீரரான ரிஷப் பண்ட தகுந்த முறையில தயார்படுத்த வேண்டும். இதையெல்லாம் கருத்தில் கொண்டு மகேந்திர சிங் தோனி தானா வந்து அவர் ஓய்வு முடிவு அறிவிச்சிட்டாரு அப்படின்னா அவருக்கு ரொம்பவே மரியாதையா இருக்கும் அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. தற்போது இவருடைய இந்த செய்தி இந்திய ரசிகர்களிடையே பெரிய கோபத்தை கிளப்பி இருக்கு. அரையிறுதி போட்டியில எல்லா டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்களுமே பொறுப்பில்லாம விளையாண்டு அவுட் ஆன போது இந்திய அணி ரொம்பவே ஒரு கௌரவமா தோல்வியை தழுவினதுக்கு ரவீந்திர ஜடேஜா மற்றும் மகேந்திர சிங் தோனி இவங்க இரண்டு பேர் தான் முக்கியமான காரணம். அப்படி இருக்கும்போது மகேந்திர சிங் தோனி இந்த சமயத்துல ஓய்வு அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா அது இந்திய அணிக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு அவங்க தங்களோட கருத்தை தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் இது பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.